ரீசெண்ட் டைம்ல நடிகை கயல் ஆனந்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வராங்கன்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க அவங்களுடைய மகனுக்காக ஜாதி இல்லாத சான்றிதழை வாங்கியிருந்தாங்க. இதை பத்தி அவங்க பேசும்போது, இந்த பேப்பர்ல கூட ஜாதி இருக்கக்கூடாது, அதனாலதான் நாங்க இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம், என் பையனை நாங்க இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் அப்படிலாம் சொல்லும் போது நிறைய பேர், என்னது கயல் ஆனந்திக்கு பையனே பிறந்துட்டாங்களா, இது போல கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்த நிலையில அவங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தியும் அவங்களுடைய மகனை பத்தியும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. கயல் ஆனந்தி கொரோனா டைம்ல தான் சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு துணை இயக்குனரை காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. இது அவங்களுடைய பெற்றோர்கள் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இவங்களுடைய மேரேஜ் நடந்தது. இவங்க மேரேஜ் நடக்கும் போதே இவங்க ஒரு சில மூவிஸ் எல்லாம் கமிட் ஆயிருந்தாங்க. இந்த மூவிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, கமிட் ஆனதுனா கண்டிப்பா நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி என்னதான் மேரேஜ் பண்ணாலும் கண்டினியூஸா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்களுக்கு பையன் பிறந்தாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இது உண்மையா பொய்யா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் கூட சர்ச் பண்ணாங்கன்னா இவங்களுடைய ரசிகர்கள். ஆனா அதை பத்தி இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அட நீங்க வேற, எங்களுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறாரு. அவருக்கு என்ன ஆசைனா, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே குழந்தை வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பி ஃபேமிலியா இருக்கும், அதனாலதான் நான் குழந்தைய ஆசைப்படுறேன் அப்படின்லாம் அவர் கேட்டாரு. அதனாலதான் திருமணமான உடனே நான் கன்சீவ் ஆயிட்டேன், அப்படியே நான் 5 மாசம் கண்டினியூஸா ஷூட்டிங் 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 டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் இப்போ நடிச்சு வெளியாக போற இந்த படத்துக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வயிறு பெருசா ஆயிடக்கூடாது, பெருசா தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதுவும் இந்த படத்துக்காக நான் என்ன பண்ணனா, பிரெக்னன்சி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது டெலிவரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து நடிச்சு தரேன் அப்படின்லாம் கூட சொன்னா அவங்களும் ஓகே சொன்னாங்க. அந்த மாதிரிதான் நான் எப்படியாவது 5 மாசத்துக்குள்ள எல்லா படத்தையும் முடிக்கணும்ட்டு பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட நடித்தேன். அதனாலதான் என்னவோ இப்போ என்னுடைய பையன் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் அவனுக்கும் இருக்க அந்த அன்கண்டிஷனல் லவ்வை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நான் மதர்ஹுட்டை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய மகனுடைய நேமும் சொல்லியிருக்காங்க, பிளேட்டோ அனந்த் மாறன். இதுதான் அவங்களுடைய மகனுடைய நேமாம். நியூமராலஜி படி தான் இந்த பேரை வச்சுருக்காங்களாம். இவங்க இவங்க 8th மந்த் பிரெக்னெண்டாக இருக்கும்போது ஒரு ஞாபகத்துக்கு எடுத்து வச்சாங்களாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ரொம்ப நிறைய பரிசு, அதாவது அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கான். இப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய லைஃபை பத்தி சொல்லியிருக்காங்க கயல் ஆனந்தி. நடிகை விஜயலட்சுமி ரொம்ப நாளாவே சோசியல் மீடியாவில் காணோமே அப்படின்னு பார்த்தா, இப்போ அவங்களுடைய முன்னாள் காதலனை பத்தி ஒரு சில தகவல்லாம் வெளியா இருக்கு. இவங்க சீமானுக்கும் இவங்களுக்கும் இருக்க தொடர்பு பத்திலாம் சொல்லியிருந்தாங்க. 3 வருட காதல் திருமணத்துல முடியும்னு பார்த்தா என்னை ஏமாத்திட்டான் அப்படிலாம் கூட அவங்க சொல்லி அப்பப்ப வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு நபரை ஏமாத்திட்டாங்களாம். அவர் வேற யாருமே இல்ல, டிவி ஆக்டர் அண்ட் ஆங்கர் சுஜன். அவரை தான் இவங்க ஏமாத்திட்டாங்களாம். அவங்க கூட திருமண நிச்சயதார்த்த வரைக்கும் நடந்ததாம். ஆனா ஒரு சில காரணங்களால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்களாம். இப்ப இந்த விஷயம் வெளியானதுல இருந்து எங்களுடைய ஹீரோவை நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படிலாம் சொன்னதுமே அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஏமாத்தணும் நினைச்சிருந்தா கண்டிப்பா நான் இந்த அளவுக்குலாம் கொண்டு போயிருக்க மாட்டேன், நிச்சயதார்த்த அளவுக்கு போயிட்டா ஏமாத்துவாங்க, இது போலலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சீமானை காதலிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நிறைய சர்ச்சையில சிக்கினாங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கணும் உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.